ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கொத்து முருங்கைக்கீரை ஒரு பிடிச்ச பொடி எடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து கடலைப்பருப்பு எடுத்துங்க. ஒரு 7 சிவப்பு மிளகாய் எடுத்துங்க. 2 பெல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுங்க. 2 தக்காளி எடுத்துங்க. அடுத்தது பெருங்காய பொடி எடுத்துங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கங்க. ஒரு பாத்திரத்தை மேலே வச்சுக்கிங்க. ஒரு அரைக்கரண்டி கடலெண்ணெய் ஊற்றிங்க. சிவப்பு மிளகாயை முதல்ல போட்டு வறுத்துங்க. சிவப்பு மிளகாயை நல்லா வறுத்துக்குங்க. அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுங்க. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. பாருங்க, நல்லா பொன்னிறமா வறுபட்டுருக்கு, நல்லா வாசனையும் வருது. இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு தட்டில் எடுத்து வச்சிங்க. இப்போ 1 கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிங்க. இப்போ நம்ம தக்காளியை வதக்கிடலாம். தக்காளியை நல்லா வதக்கிங்க. முழு தக்காளியை வதக்கினா டேஸ்ட். ஆமாம், அதாவது முழு தக்காளியை வதக்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணிங்கன்னா அந்த இது போயிடும். இது வீட்டில் இந்த தக்காளி. எடு, இது எல்லாமே வீட்டில் காய்ச்ச தக்காளி, அதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பாருங்க, இது எல்லாமே வீட்டில் காய்ச்ச தக்காளி. பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இன்னும் 2-3 கிலோ பின்னாடி இருக்கு. பாருங்க, இதெல்லாம் பழுக்க வச்சு நம்ம வதக்குறோம். நல்லா வதக்கிக்கிங்க தக்காளியை. இப்போ நல்லா வதவிடுச்சு, தட்டில் எடுத்துடலாம். அடுத்து வெங்காயத்தை வதக்கிடலாம். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க. கண்ணாடி கலர் அது சேஞ்ச் ஆகும், வெங்காயத்தோட அந்த நிறம் மாறுற அளவுக்கு. இப்போ முருங்கைக்கீரையை நம்ம ஆட் பண்ணிட்டோம். வெங்காயம் வதவிட்டு இருக்கிறப்பவே நம்ம முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிடுங்க. பாருங்க எவ்வளோ கீரை இருந்தது, இப்போ துண்டிடுச்சு பாருங்க. பாருங்க நல்லா வதவிடுச்சு. பதக்கினது போதும், ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ இது எல்லastype நம்ம இதிலே கொட்டிடலாம் இப்போ எல்லastype நம்ம ஒண்ணா mix பண்ணிட்டோம் இப்போ நம்ம பெருங்காயத் தூளை ஆட் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் இப்போ நல்லா ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம் வெங்காயம் முருங்கைக்கீரை எல்லாம் வதக்கினது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் இப்போ அரைக்க போகிறோம் இப்போ மூடி நம்ம இப்போ அரைச்சிடலாம் உப்பு வந்து ஒரு தேவைக்கேற்ப போட்டுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் போடுறோம் கல் உப்பு இப்போ லைட்டாக நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிங்க பாருங்க நல்லா மஞ்சிருக்கு இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெங்காயம் தக்காளி கீரையை மட்டும் போட்டு அரைக்கலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடலைப்பருப்பு சேர்த்து அரைக்கிறதுனால இது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகமாகும் நம்ம வந்து முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிட்டோம்னா தண்ணி சாறு வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா இது மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடனடியாக நம்மளுடைய ஹீமோக்ளோபின் லெவலை வந்து அதிகமாகும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சட்னி முருங்கைக்கீரையை தினமும் அன்றாடம் உள்ள தினமும் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு எந்த பாதிப்பும் எந்த நோயும் நம்மளை அட்டாக் பண்ணாத நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இரும்பு சத்து இருக்கும் பல சத்துக்களை இந்த முருங்கைக்கீரை வந்து நமக்கு கொடுக்குது இப்போ நம்ம வந்து சட்னி தாளிக்க போகிறோம் ஒரு வானல் வச்சுக்கிட்டு ஒரு கரண்டி கடலெண்ணெய் ஊற்றிருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க அடுத்தது அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்குங்க பாருங்க சட்னி எங்க இப்போ நம்ம சட்னியை தாளிச்சாச்சு பாருங்க சூப்பராக நம்மளுக்கு வாசனையான முருங்கைக்கீரை சட்னி நம்மளுக்கு ஹெல்த் தரக்கூடிய முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டுட்டு சாப்பிட்லாம் இப்போ நமக்கு சுட சுட இட்லி வந்திருக்கு இப்போ நம்ம சட்னியை வச்சு டேஸ்ட் பண்ணுவோம் முருங்கைக்கீரை சட்னி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சூப்பராக வந்திருக்கு இருங்க இருங்க அருமையாக வந்திருக்கு இப்போ நம்ம சுட சுட இட்லி இருக்குது இதில் அப்படி பிரட்டி எடுப்போம் சூப்பராக இருக்குது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது அருமையாக இருக்குது ஆ அந்த சட்னி வைங்க இந்த ஓரத்தில் இது வந்து வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை சட்னி இது கார சட்னி தேசிய கொடி மாதிரி இருக்குது இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிப்போம் எப்படி இருக்குன்னு முக்கியமாக முருங்கைக்கீரை சட்னி வேறு லெவல் டேஸ்ட்டு இதில் அடிப்போம் அமிர்தம் மாதிரி போகுது அமிர்தமே தொற்றும் அந்த மாதிரி வேறு லெவல் டெஸ்ட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக முருங்கைக்கீரை சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சுட சுட மூணு சட்னி சேர்த்து அடித்தோம்னா வேறு லெவல் டெஸ்ட்டாக இருக்கும்